இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வைகோய வந்து நேரில் வந்து இந்த நாடகத்தை வந்து நடத்துகிறோம். ஆக்சுவலாக பதிவு பண்ண வந்து இந்த அந்த தலைப்பு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வேலுநாச்சியார் என்ற இந்த நாடகம் வந்து இன்றைக்கி அந்த தேதியில் நடக்கும்போது கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக படப்பிடிப்பு முடியும்போது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டு சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மீட்டிங் அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் ஃபோன் ஓரம் கட்டி வச்சிட்டேன். ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த நாடகம் பார்க்க வச்சதுக்கு நான் முதல்ல வைகோய்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த நாடகத்தை இயக்குன அந்த இயக்குனருக்கும் அந்த ஒட்டுமொத்த அதாவது வேலுநாச்சியார் அந்த கதாபாத்திரத்துலேயும் சரி பெரிய மருது சின்ன மருது கதாபாத்திரத்துலேயும் சரி அத்தனை பேர் நடித்த அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸஸ். உங்களோட உழைப்பு வந்து அதான் ஒவ்வொரு முறை கைத்தட்டல் வந்து நீங்கள் பேசின வசனங்களும் சரி அதே சமயத்தில் நீங்கள் நடித்த நடிப்புக்கும் சரி கிடைச்ச ஒரு பாராட்டுகள். எனக்கு நான் ஏன் ஃபோன் ஓரம் கட்டி வச்சேன் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அதான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னை உட்கார வச்சு இந்த மொத்த நாடகத்தை பார்த்துட்டு போயிடலாம், பரவாயில்ல. காத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம குடும்பம் சார்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள் தான் இருக்காங்க, சினிமா துறை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசர் கிட்டேருந்து இந்த வரி விலக்கு எதிர்த்து இந்த வேலுநாச்சியார் வந்து ஜெயிச்சு சிவகங்கையை மீட்டினாங்க. தமிழக அரசு கிட்டேருந்து கேளிக்கை வரி ரத்து செய்ய கோரிக்கை வச்சு அதுலேருந்து தமிழ் சினிமா துறையை மீட்டுறது எப்படின்றது நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக வைகோயை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு எங்களை கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். நான் தமிழ் சினிமா துறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு பாதை கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செழிப்பாக இருப்போன்ற நம்பிக்கையில் வந்து எனக்கு உற்சாகம் கொடுத்த வேலுநாச்சியார் அந்த கதாபாத்திரத்துக்கும் எனக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண அந்த வேலுநாச்சியார் கதாபாத்திரத்துக்கும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே வீரத்தோடு அதே கத்தியால் இல்லை, கண்டிப்பாக கத்தியால் நான் வந்து சண்டை போட போகிறதில்ல, புத்தியால் வந்து முயற்சி பண்ணி இந்த கேளிக்கை வரியை எப்படியாவது தயவுசெய்து ரத்து செஞ்சு தமிழ் சினிமா துறையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு கேட்க போகிறேன். அதனால தான் வந்து உட்காந்தேன், கடவுளாக பார்த்து உட்கார வச்சு இந்த நாடகத்தை பாருடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த மறுபடியும் இந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் வேலுநாச்சியாருக்கு என்னோடய பாராட்டுகள், என்னோடய வாழ்த்துக்கள். எனக்கு அதான் படப்பிடிப்பு இடையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இப்போது இப்படி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மறுபடியும் வைகோயாக்கும் இந்த நாடகத்தை திரைப்படமாக இயக்க பண்ண போகிற அந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. நன்றி, வணக்கம்.